அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் நாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இன்றி படைக்கப்பட்ட நாம் பகுத்தறிவு வழங்கப்பட்டு சுய இஷ்டத்திற்கு வாழ முடியும் என்று அனுப்பப்பட்ட நாம் முஸ்லிம்களாகிய நமக்கு ஒரு சட்டத்திட்டத்திற்குள் ஒரு வரையறைக்குள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மனிதன் எப்படி வேண்டாலும் இந்த உலகத்தில் வாழலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது என்ற நிலையிலையும் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன், ஒரு ஒழுக்கம் உள்ளவன், ஒரு நல்லவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு என்னது விதிக்கப்பட்டிருக்கிறது. இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். வமா ஹலக்கும் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித குலத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் நாம படைக்கல. அப்போ எல்லா மனித குலமும் அல்லாத இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதனும் வணங்க வேண்டும், ஆனால் யாரும் வணங்கவில்லை. ஆனால் முஸ்லீம்களை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக நிறைய பேர்கள் தடுமாறி தடமாறி கொள்கை தெரியாமல், கொள்கை இல்லாமல், அல்லாஹ் அறியாமல், மார்க்கம் தெரியாமல், குர்ஆன் தெரியாமல் இந்த உலகமே நிரந்தரம் என்று நிறைய முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்திருக்கக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சரியான பாதையை நோக்கி வர வேண்டும் என்றால், சரியான இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறான். அதே மாதிரி நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் தடம் புரண்டு விடாமல், வழிமாறி சென்று விடாமல் வாழ்வதற்காகவும் அல்லாஹ் பல அழகிய வழிமுறைகளை காட்டியிருக்கின்றான். அதில் அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த உலகத்தில் ஏராளமான நபிமார்களை எல்லாம் அனுப்பி அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட எச்சரிக்கையெல்லாம் என்னவென்றால், மறுமையை பயந்து கொள்ளுங்கள், அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அது நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள், எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கும் உதவி செய்ய முடியாத அந்த நாள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்றாங்க. இது எல்லா நபிமார்களும் அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக, உங்கள் இஷ்டத்திற்கு எப்படி வேண்டாலும் வாழலாம் என்பதற்காக நீங்கள் வாழ்ந்து விட முடியாது. இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு உண்டான ஒரு முடிவு இருக்கிறது, அதற்குண்டான விசாரணை ஒன்று இருக்கிறது, அதற்கு கேள்விகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் உனக்கு வழங்கப்பட்ட செல்வமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, நீ நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, எப்படியாக நீ இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் உனக்கு என்று ஒரு விசாரணை இருக்கிறது, அதற்கு என்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வர்த்தகு யௌமன் இலைஹி துர்ஜவும். அந்த ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அனைவரும் அங்கே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல இந்த அங்கே எல்லாம் இருக்குது, ஒரு நாள் இருக்கிறது என்று சொல்றான். அதே மாதிரி அல்ஹம்து சூராவில் சொல்லும்போது மாலிக்கு யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளினுடைய ஒரே அதிபதி அவன் தான். அன்றைக்கு வழங்கப்படக்கூடிய நீதி தான் நியாயமானது, அதுதான் எனது நேர்மையானது. எந்த ஒரு அநியாயமும் அநீதியும் இழைக்கப்படாமல் அவன் அவன் செய்ததற்கு ஏற்ப சரியான முறையில் ஒரு பாயிண்ட் கூடாமல் குறையாமல் அப்படியே வழங்கப்படும். அவன் செய்த நற்செயலாக இருந்தாலும் அதில் அணு அளவு அவனுக்கு குறைக்கப்படாது, அவன் செய்த பாவமாக இருந்தாலும் அதில் அணு அளவு அவனுக்கு என்ன செய்யப்படாது, குறைக்கப்படாது, கூட்டப்படாது. அவன் எப்படி வாழ்ந்தானோ அப்படியே என்ன செய்யப்படும், அவனுக்கு அந்த தீர்ப்பு வழங்கப்படும். துல்லியமான அல்லாஹ் திராசை அங்கே நிறுவுவான். நன்மையை இடை போடுவதற்கும் தீமையை இடை போடுவதற்கும் துல்லியமான ஒரு திராசை அல்லாஹ் நிறுவுவான் என்றெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அங்கு விசாரணை என்று ஒன்று இருக்கிறது என்று நம்ம என்ன செய்யறோம், நம்ம படிக்கிறோம். நம்ம தர்க்க ரீதியாக பகுத்தறிவு ரீதியாக சிந்தித்து பார்த்தாலும் இந்த உலகத்துல இந்த உலகத்தோடு முடிந்து விடுமையானால், இதோடு இது முடிந்து விடுமையானால் அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் கெட்டவனாக வாழக்கூடியவர்கள் சுகபோகமாக வாழ்வதும், எல்லா அநியாயங்கள் செய்வதும், அக்கிரமங்கள் செய்வதும், சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதும், சட்டத்தின் ஓட்டையிலிருந்து வெளியாகுவதும், லஞ்சம் கொடுப்பதும், இப்படி ஏராளமாக கெட்டவர்கள் இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்கிறார்கள், சந்தோஷமாக வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அவர்கள் செய்த அநியாயத்திற்கும் பாவத்திற்கும் ஏற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியவில்லை, கொடுக்கப்படவில்லை, கொடுக்கவும் இந்த நாட்டினுடைய சட்டங்களால் முடியவில்லை. எந்த நாட்டு சட்டத்தாலையும்
அரபு நாட்டு சட்டமாக இருந்தாலும் கூட பத்து கொலை செய்தவனுக்கு பத்து தடவை தூக்கல போட முடியுமா? பத்து தடவை தண்டனை கொடுக்க முடியுமா? குர்ஆன் வழங்கக்கூடிய சட்டமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய தண்டனை என்பது அவனுக்கு ஏற்ப தண்டனை வழங்க முடியாது. ஒரு நூறு பேரை கொண்டுடுறான், ஒரு பாம்பு வச்சிடுறான், ஒரு குண்டு அணுகுண்டா போட்டுடுறான், லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க, அவனை கையும் மெய்யுமாக பிடிக்கிறாங்க, ஆதரவு பிடிக்கிறாங்க, லட்சம் பேரை கொன்றதுக்கு உண்டான தண்டனை வழங்க முடியாது. அப்ப இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் நிறைய வழங்கப்படாமலும் இருக்கிறது. வழங்கப்படக்கூடிய தண்டனைகளாக இருந்தாலும் அவனுடைய தீமைக்கு ஏற்ப, அவன் செய்த அநியாயத்திற்கு ஏற்ப வழங்க முடியவில்லை. அதே மாதிரி இந்த உலகத்தில் அதிகமானவர்கள், நல்லவர்களாக வாழக்கூடிய அதிகமானவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, சுரண்டக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது என்று சொல்லி, அதே மாதிரி இறைவனையும் வணங்கி கொண்டு நல்லவர்களாக வாழ்கிற அதிகமானவர்கள் சிரமப்படுகிறார்கள். அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை, புள்ள பெருனா வந்தால் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பதற்கு வழி இல்லை, ஆழமான வீடு இல்லை, மூணு வேளை வயிறாக சாப்பிடுவதற்கு உண்டான போதிய பொருளாதாரம் இல்லை, மாத்திரை நோய் ஒன்று நோய் என்று வந்து விட்டால் மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு உண்டான வசதிகள் இல்லை. இப்படி இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர் நல்லவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இவன் உலகத்தில் அடுத்தவனுக்கு எந்த கேடும் செய்யாமல், கெடுதலும் செய்யாமல், நல்லவனாக வாழ்ந்ததற்கு உண்டான எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போகுது, பரிசும் இல்லாம. அப்ப இப்படியா இந்த உலகத்தை நாம் சிந்தித்தாலும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து முடித்திருப்பானே ஆனால் அவனுக்கு உண்டான கூலியை சரியான முறையில வழங்கியிருக்க முடியாது. நல்லவனாக ஒருத்தங்க வாழணும், கெட்டது செஞ்சால் இப்படி வேணாலும் சுகபோகமா இருக்கலாம், ஊழல் செஞ்சால் சம்பாதிக்கலாம், கலப்படம் பண்ணால் அதிக லாபம் வைக்கலாம், ஏமாத்தலாம், ரெண்டாம் நம்பர் பொருளை வாங்கிட்டு ஒன்றாம் நம்பர் பொருளாக கொடுக்கலாம், இது அதிக லாபம் கிடைக்கும், உலகத்திலே சுகபோகமாக வாழ்ந்துட்டு போயிடலாமா இல்லையா? ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒருத்த நல்லவனாக வாழ்வானே ஆனால் அவனுக்கு என்ன செய்யப்படணும், நிச்சயமாக அவனுக்கு ஒரு பரிசு வழங்கப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய உள்மனம் சொல்லக்கூடிய செய்தி. இது எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, எல்லாரும் விளங்கியிருக்கக்கூடிய ஒன்று. இந்த உலகத்தில் கிட்டவனாக வாழக்கூடியவன் தண்டிக்கப்படவில்லை, கஷ்டப்படக்கூடியவனுக்கு அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கோ பரிசு வழங்குவதற்கோ உண்டான இடமாக களமாக இந்த உலகம் இல்லை. அதுக்கு தான் இஸ்லாம் சொல்கிறது இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை, இந்த உலகத்திற்கு பின்னால் இன்ன ஒரு உலகம் இருக்கிறது, அது என்றென்றும் அழியாமல் நிலையாக இருக்கக்கூடியது, அப்படி ஒரு உலகம் இருக்கிறது, அதற்கு பயந்து இந்த உலகத்தின் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நற்செயல்களை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகமே உங்களை சோதிப்பதற்கு உண்டான சோதனை களம்தான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப நம்ம இந்த உலகத்துல சோதனை களமாக நம்ம இருக்கிறோம் என்றால் அதற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நேரமும் நம்ம அசை போட்டு பார்க்கணும். நம்ம நல்லவனாக வாழ்வதற்கு இந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்தா தாங்க வாழ முடியும், இந்த சிந்தனைகள் இருந்தால் தான் நமக்கு வாழ முடியும் நல்லவனாக. இந்த உலகம் சோதனையாக அனுப்பப்பட்ட அந்த சோதனை களத்தில் அதில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மறுமை சிந்தனை என்பது, மரணத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ம அடிக்கடி நினைவூட்டி கொண்டே இருக்கணும், அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல எல்லாம் என்ன செய்யறான், இந்த எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அபிபாங்களை அனுப்பும் போதெல்லாம் என்ன சொல்றான், நதீரா, அவர் நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் தான் நபிமார்களால் அனுப்பியிருக்கிறான். இப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள், அதுல இருந்து உலகம் ரன்னிங்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறது, சுரண்டு கொண்டிருக்கிறது, நம்ம வாழ்க்கை ருட்டீனாக வாழ்ந்து கொண்டு மரணத்தை கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நம்ம வர நமக்கு பின்னாடி ஜெனரேஷன் வந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த உலகம் ஒரு நாளில் ஒட்டு மொத்தமாக அழிக்கப்படும். அல்லாஹ் சூறு ஊதுவதற்கு என்று அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு வானவர்களை அனுப்பியிருக்கிறான். அது பிரம்மாண்டமான ஒரு சத்தம், சூரியன்ற என்ன பெரிய கொம்பு மாறி ஒரு வயிற்றை கொண்டு ஒரு சத்தம் இடுவார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் மூர்ச்சையாகிவிடும், மூத்தாகிவிடும், இது உலகம் அழிந்துவிடும், மலைகள் தூள் தூளாக சிதறடிக்கப்படும், சூரியன் சந்திரன் எல்லாமே என்னது வெட்டிச்சு சிதறும், ஒண்ணுமே இல்லாம சுத்தமா என்ன செஞ்சிடும், அழிந்துவிடும். அழிந்து விட்டதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு சூறு ஊதப்படும். இந்த உலகம் அழிகிறது என்றால் இந்த உலகத்தில் எல்லாமே அழிஞ்சிடும், அல்லாவை தவிர, அல்லாஹ் யாரை நியமித்திருக்கிறானோ அவர்களை தவிர. அல்லாஹ் சொன்னா சூரத்து ரஹ்மான்ல குல்லுமன் அலைஹாஃபான் வல்லிக்கிறான், மேன்மை மிக்க கண்ணியம் மிக்க உமது இறைவனுடைய முகத்தை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் அழிந்துவிடும், அழிந்து நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப உலகம் அழிகிறது என்றால் ஒட்டு மொத்தமாக இல்லாமல் டோட்டலாக துடைத்து எறியப்படும், எதுவுமே இருக்காது, எல்லாம் அழிக்கப்படும், எந்த ஒரு உயிரினமும் இந்த பூமியில இல்லாத அளவிற்கு
ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுவிடும். அழிக்கப்பட்டு மீண்டும் அது என்னது, மனிதர்கள் அனைவரும், மிருகங்கள் அனைத்தும், உயிர் உள்ள ஜீவன்கள் அனைத்தும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும். எப்படி எழுப்பப்பட, எப்படி இருந்தோமோ அப்படியே எழுப்பப்படுவார்கள். மரணிக்கிற நேரத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி மீண்டும் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்படுறதுல முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிப்பார்கள். எந்திரிச்சு பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய அரசை பிடித்துக் கொண்டு நிற்பார்கள். எல்லாரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். நம்ம எப்படி பிறந்தோமோ அதே மாதிரி என்னது, நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். முதன் முதலாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆடையை அணிவிப்பான். இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிக்கிட்டு போது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அனைவரும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்றால் அது ஒரு வெட்கமா இருக்காதா, ஒரு கூச்சமா இருக்காதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமை நாளினுடைய துவக்கம், அந்த மஹ்ஷர் பெருவெளியில மக்கள் நிற்கக்கூடிய அந்த நிலைமை அப்படியே விளக்குறாங்க. ஆயிஷாவே, நீங்கள் நினைப்பது போல் அந்த நாள் இருக்காது. நம்ம நினைக்கிறோமே, இப்ப இருக்கிறோமே, பாக்குறோமே, நீங்க பாக்குறீல, இந்த மாதிரி அந்த நாள் இருக்காது. மரணித்து விட்டு சூறு ஊதப்பட்டு அனைத்து முடிக்கப்பட்டு சூறு ஊதப்பட்டு எழுப்பப்படக்கூடிய அந்த நேரம் என்பது நாம இங்க இருந்து கொண்டிருக்கிறோமே அந்த மாதிரி இருக்காது. எல்லாம் இந்த குத்துக்கள் இருந்து ஈசல் கிளம்புவார்கள், கிளம்புமே அந்த மாதிரி அனைவரும் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் எழுப்பப்பட்டு அப்படி நிற்பார்கள். அப்ப என்ன நிலைமை அந்த இடத்துல இருக்கு, ஒரு மைல் தூரத்துல சூரியன் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கும். இன்னைக்கு சூரியன் எத்தனையோ லட்சோப லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறது, அதுல இருந்து வரக்கூடிய வெப்பம் நமக்கு என்ன செய்ய முடியல, ஜீரணிக்க முடியல. பருவ காலங்கள் மாறவில்லை என்றால் ரொம்ப கடுமையாகிவிடும், மோசமாகிவிடும். சாதாரண ஒரு 30 டிகிரி செல்சியஸ் நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ள முடியல. 35 வந்துட்டா அலை மோதுறோம், 40 ஆகிட்டா என்னது, ஒரே தண்ணியும் அதுவும் இதையும் ஜூஸும் அப்படி குடிக்கணும், ஏசியில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல நம்ம வந்துட்டோம். எங்க இருக்கிற சூரியன், பல லட்சம் மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய நிலைமை நமக்கு ஜீரணிக்க முடியல, நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மைல் தூரத்தில் ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டருக்கு பக்கத்துல கொண்டு சூரியன் நிப்பாட்டப்படும். தரைகள் செம்பு தரைகளாக, வெட்ட வெளி பொட்டல், அத்தனை கோடான கோடி மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் உள்ள மனித அனைவரும் ஒன்று திரட்டப்பட்டு ஒரே இடத்துல நிற்பார்கள். அப்ப அந்த நிலைமை எப்படி இருக்கு, அந்த நேரம் எப்படி இருக்கு, ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டிருக்க சூரியன் செம்பு தரைகளாக, பூமிகள் ஆக்கப்பட்டிருக்கிறது, தரைகள் ஆக்கப்பட்டிருக்கிறது. செம்புக்கென்ற ஒரு பவர் இருக்கிறது, மற்ற எல்லா உலகத்தை விடவும் செம்புக்கென்ற ஒரு தன்மை இருக்கிறது. வெப்பத்தை அதிகமாக சீக்கிரமாக ஈர்த்து அதிக நேரம் தக்க வைக்கக்கூடியது. அப்படி தரைகளாக மாற்றப்பட்டு அந்த நேரத்தில் ஒட்டு மொத்தமாக எந்திரிச்சு நிற்கக்கூடிய நேரத்தில் இது நிர்வாணமாக இருக்கிறாங்களா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுமா. ரசூலா சொல்றாங்க, பார்வைகள் நிலைகுத்தி நிற்கக்கூடிய அந்த நாள், அந்த நாள்ல பார்வைகள் நிலைகுத்தி நிற்கும். என்னன்னா தெரியாது, அது ரசிக்கிறதுக்கோ அதை ஆசைப்படுறதுக்கோ இதுங்கிறதுக்கோ என்ன என்று சொல்ல முடியாத ஒரு நேரம் அது. இப்ப ஒரு நாய் உங்களை துரத்திக்கிட்டு வருது, கடிச்சு கொதறிடும், அல்லது ஒரு சிங்கம் துரத்திக்கிட்டு வருது, காட்டுல போறிய, வேகமா ஓடுறிய, உங்க கையில அவுந்து விழுந்தாலும் உங்களுக்கு தெரியாது, பக்கத்துல ஒருத்தர் நிர்வாணமா நின்றாலும் உங்களுக்கு தெரியாது. 1 கோடி ரூபாய் கீழே கிடக்குது உங்களுக்கு தெரியாது, ஒரு தங்க கட்டு கீழே கிடக்குது பார்க்க மாட்டேன். உயிர் முக்கியம், உயிரை காப்பாற்றுவதற்காக வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் விரண்டு ஓடுவோம். அந்த மாதிரி இருக்கும் மறுமை என்பது. இந்த நாளில் நமக்கு என்ன ஏற்பட போகிறது, நம்மளுக்கு என்ன நிகழப்போகிறது என்ற அந்த சிந்தனை தான் அவனுக்கு இருக்குமே ஒழிய என்ன இருக்காது, நிர்வாணமெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே தெரியாது. உடனே மாற்றப்படும் ஆடை, அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு முதல் ஆடை வழங்கப்படும். அடுத்து தொடர்ச்சியாக என்ன செய்யப்படும், எல்லாத்துக்கும் ஆடை வழங்கப்பட்டு விடும். அந்த எழுப்பக்கூடிய அந்த நேரம் அப்படி இருக்கு. அதே மாதிரி ஒட்டுமொத்த மனித சமூகமும் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அனைவரையும் அல்லாஹ் விசாரிப்பதற்காக அல்லாஹ் வருகிறான். வானவர்கள் குடைசூழ, வானவர்கள் அணிவகுக்க விசாரிப்பதற்காக உமது இறைவன் வருவான். எப்ப அரசுல இருக்கக்கூடிய இறைவன் என்னது, அரசை கொண்டு வந்து 8 வானவர்கள் சுமந்து இருக்கக்கூடிய அந்த அரசு கொண்டு வந்து மையத்தில் நிப்பாட்டப்படும். நிப்பாட்டப்பட்டு அதன் கீழ் பிரம்மாண்டமான நிழல் இருக்கும் அந்த அரசுக்கு கீழே, அதை தவிர வேற எந்த நிழலும் இருக்காது. ஒதுங்குவதற்கு எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாள், அந்த மஹ்ஷர் பெருவெளி என்பது
விசாரணைக்கு கூடிய அந்த விசாரணை மன்றம் என்பது எந்த விதமான நிழலும் இல்லாத அல்லாஹ்வுடைய அரசனுடைய நிழலை தவிர வேற எந்த விதமான ஒரு நிழலும் இருக்காது ஒதுங்குவதற்கு. அப்படியாப்பட்ட அந்த நாள், அந்த நாள்ல அரசுகள் எல்லாருமே ஒளிஞ்சிட முடியுமா? எல்லாரும் போய் நிழலுக்கு போய் நின்ற முடியுமா? முடியாது. அதுக்கு அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட சாராரே அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சபஅத்துன் பிலில்லுஹுமுல்லாஹு பிலில்லிஹி யௌமலா லில்லா இல்லா லில்லுஹு. அல்லாஹ் ஏழு கூட்டத்தினரை தவிர வேற யாருக்கும் அங்க நிழல் கொடுக்க மாட்டான். எந்த நிழலும் இல்லாத அல்லாஹ்வுடைய அரசு நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அவங்க மட்டும் இயேசு ரூம்களை வச்சு விசாரிக்கிறது. இந்த பெரிய பெரிய விஐபிகளுக்கு வந்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டு இயேசு ரூம்களை போட்டு விசாரிக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட அமல்களை சிறப்பாக நாம் செய்திருந்தோமே ஆனால், அல்லாஹ்வுக்கு அஞ்சு நாம் செய்திருந்தோமே ஆனால், அவங்களுக்கு மட்டும் விசாரணை எப்படி இருக்கும்? அந்த நிழலுக்கு வந்துடுவாங்க. மற்ற எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த தாகத்துல நிக்கணும். அவன் அவன் செய்த பாவத்திற்கு ஏற்ப அவனுடைய உடம்புகள் எல்லாம் வியர்வை வழிந்து கொண்டே இருக்கும். சில பேருடைய வியர்வை அவன் கணுக்கால அளவுக்கு இருக்கும், சில பேருக்கு வியர்வை அவனுடைய முட்டுக்கால அளவுக்கு இருக்கும், சில பேருக்கு அவன் இடுப்பு கழுத்து வரைக்கும் முட்டி கொண்டிருப்பான், தத்தளித்து கொண்டிருப்பான். எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயும் ஒழிய முடியாது, கத்த முடியாது, கதற முடியாது, அடுத்தவன் பேச முடியாது. இங்க புறம் பேசுறமே, கோல் சொல்றமே, வெட்டி கதை பேசுறமே, ஒண்ணும் செய்ய முடியாது. வாய்க்கு அல்ல சீலை வச்சு விட்டுருவான். அங்க எழுப்பி நிப்பாட்டினவன நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இங்க பெரிய நீ தலைவரா இருக்கலாம், பெரிய முத்தவலியா இருக்கலாம், நிர்வாகியா இருக்கலாம், பஞ்சாயத்து போர்டு தலைவரா இருக்கலாம், பிரதமரா இருக்கலாம், முதலமைச்சரா இருக்கலாம், எல்லாரும் அடிமைகளாக. அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அந்த ஒரே கோணத்தில், ஒரே அந்தஸ்தில் தான் அத்தனை பேர் அங்க நிற்க முடியும். நிப்பாட்டா நீ பேசிட முடியுமா? எதிர்த்து கேட்ட முடியுமா? வாய்க்கு அல்ல சீலை வச்சு விட்டுருவான் இல்லை அப்படின்னு. இறைச்சல் இருக்குமா? இறைச்சலும் இருக்காது. சொல்லுவாங்களே இப்படி சத்தம் இல்லாம குண்டு ஊசி கீழே விழுந்தா சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவாங்களே. ஒரு கூட்டத்தில் ஒரு குண்டு ஊசி கீழே விழுந்தா அப்படி சத்தம் கேட்குமா இல்லையாங்க? ஒரு டம்ளர் கீழே விழுகுது கேட்குமா இல்லையா? அந்த மாதிரி நிசப்தமாக இருக்கும், யாரும் பேச முடியாது. ஓடுமா விரண்டு, எனக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, இன்னும் நடக்க போதுன்னு தெரியலையே என்று விரண்டு ஓடுவான். ஆனாலும் அமைதியா இருக்கு, நிசப்தமாக இருக்கும். அதே மாதிரி என்னது, அங்க யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு நம்ம தாய் தந்த புள்ள ரொம்ப பாசம் வச்சிருக்கிறோம், நம்ம புள்ள மேல நம்ம பாசம் வச்சிருக்கிறோம், தாய் மேல பாசம் வச்சிருக்கிறோம், மனைவி மேல பாசம் வச்சிருக்கிறோம், நண்பர்கள் மேல பாசம் வச்சிருக்கிறோம். பாசம்ங்கிறது சில பேர் உச்சகட்டமா வச்சிருப்பான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு, ஒரு கேடு, ஒரு அசிங்கம், அவமானம்டா எந்த லெவலுக்கு இறங்குவான். அப்படி எல்லாம் அந்த உலகத்துல இருக்கிறோம். அந்த உலகத்துல தன்னை காத்துக் கொள்வதற்காக, தன்னையை மட்டும் காத்துக் கொள்வதற்காக எல்லாத்தையும் அடமானம் வைக்கக்கூடிய லெவலில் இருப்பான். என் தாயை எடுத்துக்க என்ன விட்டுரு, என் வாப்பாவை எடுத்துக்க என்ன விட்டுரு, என் பொண்டாட்டி பிள்ளைகளை எடுத்துக்க விட்டுரு. நீ இந்த உலகத்தினுடைய அளவுக்கு நீ தங்கத்தை பொருளை அனைத்தி அனைத்தையும் கொண்டு போய் கொடுத்தாலும் உன்னை விசாரிக்காம விடமாட்டான். உனக்கு உண்டான செய்தியை உனக்கு அறிவிக்காமல் அல்ல விடமாட்டான். அப்படி என்னது, அப்படி அல்ல அந்த அளவோடு வாங்க யார் என்ன காப்பாத்துறேன்னு. நபிமார்கள்லாம் முடித்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன நடக்க போகுது தெரியலையே, என்ன செய்ய போகுது தெரியலையே. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க, என்னது நாளை மறுமையில் எனக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது, ரசூலுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அத்தனை பேரும் விசாரிக்கணுமே. ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கள் இருந்து உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் இன்னைக்கு 750 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடான கோடி மக்கள் போய் சேர்ந்துட்டாங்க, இதுக்கு பின்னாடி எத்தனையோ கோடான கோடான மக்கள் வரப்போறாங்க. இத்தனை பேரும் வெட்ட வெளி பொட்டல நிப்பாட்டப்பட்டு அத்தனை பேரையும் அல்லாஹ் தன்னந்தனியாக எந்த விதமான ஒரு மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் அவரை விசாரிப்பான். நேருக்கு நேர் தான், ஃபேஸ் டு ஃபேஸ். மொழிபெயர்க்கிறவங்கள ஆள் இல்லை, நீங்க மொழிபெயர்க்கிறாங்களே, தப்பு தப்பா பேசுறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க, அது வேற விஷயம். எந்த விதமான மொழிபெயர்ப்பு இல்லாமல் அல்லாஹ் தன்னந்தனியாக ஒவ்வொருத்தரையும் அவர் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க, நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, நம்ம வியக்கக்கூடிய அளவுக்கு, இப்படி இல்லாமல் நடந்துச்சு, இப்படி இல்லாமல் இருந்துச்சு. நம்ம நிறைய விஷயத்தை மறந்துடுவோம். நேற்று என்ன சாப்பிட்டோம் நமக்கு தெரியாது, போன வாரம் என்ன நடந்து நமக்கு தெரியாது. எத்தனையோ மறது மறது இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு மருந்து, அது வேற விஷயம். எத்தனையோ விஷயங்களை மறந்துடுறோம். ஆனால் மறுமையினால நான் ஒவ்வொரு மனிதனும் அவன் பிறந்ததில் இருந்து அவன் வாழ்நாள் முழுவதும் மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும்
அத்தனை விஷயங்களும் ஒன்று விடாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு வினாடி விடாமல், ஒரு மைக்ரோ செகண்ட் விடாமல் அத்தனையும் பதிவு செய்யப்பட்டு காப்பி அல்லாஹையில ரெடியா இருக்கும். புஸ்தகம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான புஸ்தகம். அப்ப அவருக்கு அவருக்கு ஒரு புஸ்தகம், இவருக்கு இவருக்கு ஒரு புஸ்தகம். எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை கோடி மக்களுக்கு உண்டான ஒவ்வொரு புஸ்தகங்கள் வந்தது தனித்தனியா குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் போடப்பட்டு தனித்தனியாக இருக்கிறது. அல்ல ஒவ்வொரு கூட்டம் கூட்டம் கூட்டமா எல்லாம் பிரிச்சிருவான், குற்றவாளிகள் எல்லாம் தனியா பிரிச்சிருவான். அல்ல அவங்களை பார்த்தவங்க அப்படியே கண்ணு நீல நிறத்துல இருக்கு, அப்படியே நல்லவர்கள் அல்ல ஒரு பக்கத்தை ஒதுக்கிடுவான். இப்படி குற்றவாளிகள் தனியாக பிரிக்கப்பட்டு, நல்லவர்கள் தனியாக பிரிக்கப்பட்டு, அவன் அவனுடைய செயல்பாடுகள் அவனுக்கு வழங்கப்படும். நிறைய விரிவா பேசணும், சுருக்கமா வந்துடுவான். அவன் அவனுடைய செயல்பாடுகள் அவனுக்கு வழங்கப்படும். எப்படி வழங்கப்படும்? கெட்டவனா இருந்தானாக்க அவனுக்கு என்னது இடது கையில எல்லாம் கொடுத்துருவான், இந்த அப்படி அப்படின்னு. நல்லவர்களுக்கு எல்லாம் வலது கையில எல்லாம் கொடுத்துருவான். சில பேருக்கு முதுகு பக்கத்துல கொடுப்பான், அவன் கிட்டவன் தான். இப்படி எல்லாம் என்ன செஞ்சிடும், அவனுடைய பதிவேடு இந்த உலகத்தில் நம்மளுக்கு பதிவு செய்யப்படுது. ரெண்டு வானவர்கள் எல்லாம் நியமிச்சிருக்கிறான் எப்போதுமே கண்காணிக்கிறதுக்கு. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் பதிவு செய்வது நம்முடைய தோள்கள்ல ரெண்டு வானவர்கள் எல்லாம் நியமிச்சிருக்கிறான். இது இல்லாம அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை அறிந்து நம்முடைய ஒட்டுமொத்தமாக நேரடியாக எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தனித்தனியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அது மாதிரி அல்லாஹ் அந்த கழுத்து நரம்பு இடையில வந்து அல்லாஹ் ஒரு இது மாதிரி சிப்பு மாதிரி வச்சிருக்கான், ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்கான், அல்லாஹ் பதிவேடு வச்சிருக்கிறான். மூளையிலிருந்து வரக்கூடிய அத்தனை கமாண்டுகளும் அத்தனை செக்ஷன்களும் அத்தனை சிந்தனைகளும் அத்தனை ஓட்டங்களும் அத்தனை செயல்பாடுகளும் அதில் பதிவு செய்யப்பட்டு முழுசாக இருக்கிறது. இப்படி நம்ம நம்மளே நிறைய அல்லாஹ் கண்காணிச்சு சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்கிறோமா இல்லையா? ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிடுறோம், ஒரு பள்ளிவாசல், ஒரு வீடு, இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சா இல்லையா? நம்ம உள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் என்ன செய்யறான் எப்படின்னு என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டு வந்து ஏதாவது சீசி சாப்பிட வச்சிருந்தாங்க வெளியே வரல பிடிச்சிருவாங்க, நடக்குதா இல்லையா? இது அதையும் ஏமாத்திரமா இருக்கலாம். இங்க இங்க கேமரா இருக்கு, எந்த டைரக்ஷன்ல வருது, இங்க செஞ்சிருவான், அங்க எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப கெட்டவர்களுக்கு அந்த புஸ்தகம் வழங்கப்படக்கூடிய நேரத்தில் அவன் வாங்கி கையில வச்சுக்கிட்டு அவன் சொல்லுவான், யா வைலத்தனா, எனக்கு ஏற்பட்ட நாசமே கேடு, மாலிஹாதல் கிதாப் லா யுஹாதிரு ஸகீரதன் வலா கபீரதன் இல்லா அஸாஹா, இது என்ன புஸ்தகம் இது, எனக்கு நான் எனக்கு ஏற்பட்ட நாசமே கேடு, எனக்கு கேடு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு, இது என்ன புஸ்தகம், லா யுஹாதிரு ஸகீரதன் வலா கபீரதன் இல்லா அஸாஹா, எந்த ஒரு பெரியதையும் விட்டு விடாமல், எந்த ஒரு சின்னதையும் விட்டு விடாமல் ஒட்டு மொத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இது என்ன புஸ்தகம் என்று அவன் வியக்கக்கூடிய அளவுக்கு. நம்ம இந்த உலகத்தில் தப்பு செஞ்சு எத்தனையோ பேர் தெரியாம தப்பு செஞ்சிடறோம், நம்ம அவனுக்கு தெரியக்கூடாது, இவனுக்கு தெரியக்கூடாது தப்பு செஞ்சிடறோம். அது இருக்காங்க தூக்கத்தில் செஞ்சது, அதில் இருக்கு நமக்கு அதெல்லாம் தூக்கத்தில் செய்யறது மறதியில் செய்யறது அதெல்லாம் பிரச்சனை வராது, ஆனால் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்படி அத்தனை விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டு உம கையில கொடுக்கும் போதே நமக்கு தெரியும், நமக்கு நாமே தீர்ப்பு அளிக்க போதுமானவர்கள், அல்லது நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த தீர்ப்புல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தோ எதிர்ப்போ இது இல்லை என்று மறுப்பதற்கோ எதுவுமே கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அல்லாஹ் சீல் வச்சிடறானா வாய்ப்பு, மற்ற குறுப்புகளெல்லாம் பேச விட்டுருவான், அல்லாஹ் கை அது வாடு கை பேசும், கால் அது வாட்டு கால் பேசும், கண் அது வாட்டு கண்ணு பேசும், அல்லாட சாட்சி சொல்லணும், விசாரிக்கிறான அல்ல தன்னன் தனியாக கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அல்ல கேள்விதான் கேட்க முன்னாடி இது பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த அதை பிடிச்சி இழுத்தான், இதை பிடிச்சி இழுத்தான், அந்த பொம்பளையை பிடிச்சி இழுத்தான், அந்த அவனை நோண்ணா, அந்த சொத்து பணத்தை திருடுனா, என்ன செஞ்சு கை என்ன செஞ்சு அதை அம்புடையும் சொல்லுவோம், கண் என்னென்ன செஞ்சோ அதை அம்புடையும் என்ன செய்யும் ஒப்பிக்கு, அதை பார்த்தான் இதை பார்த்தான் அதை பார்த்தேன் எல்லாத்தையும் அதை சொல்லுவோம், கால் என்ன செஞ்சு அதுக்கு அதை அம்மன் சொல்லி எங்கே போனால் எப்போ போனால் எந்த ராத்திரில போனால் எந்த முள்ளுக்கில் ஏறி குச்சி போனால் எந்த வேலியில் ஏறி குச்சி போனால் எல்லாத்தையும் கால் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அவன் அதில் பார்த்து சொல்லுவானா, என்னுடையே இருந்து கொண்டு எனக்கு எதிராகவே நீங்கள் தீர்ப்பளிக்கிறீர்களே, எனக்கு எதிராகவே நீங்கள் சாட்சி சொல்லிக்கிறீர்களே அப்படின்னு அதை கேட்குமா, அந்த அவன் கேட்பான் அதை அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு வாயை பேச விடாம ஆக்கிட்டான், எந்த அல்லாஹ் உன்னை உலகத்தில் பேச வச்சானோ அதே அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் பேச வச்சிருக்கான் என்று அது சொல்லும். அப்போ நமக்கு எதிராக நாமளே சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு, நம்மளுடைய உறுப்புகளே சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு, நமக்கு வழங்கப்பட்ட புஸ்தகத்தில் அத்தனை இருங்க அல்லாஹ் அந்த புஸ்தகத்தை அல்லாஹ் வச்சுக்கிட்டு கேட்பான். சில பேர் அல்லாஹ் நோண்டி நோண்டி துருவி 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 கேட்பான், அல்லாஹ் யாரை துருவ ஆரம்பித்து விட்டானோ அவன் அழிந்து விட்டாங்கிறாங்க சொல்லலாம். அப்ப கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறுக்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்ப குர்ஆன்ல சொல்லுதுன்னு, அது அப்படி இல்லை, அல்லாஹ் தோண்டி கேட்க ஆரம்பிச்சானாக்கா அப்படி ஒன்னு ஒன்னா ஒண்ணு ஒண்ணா சின்னதா தோண்டுவான், சிறுசா எல்லாம் எடுப்பான், இவனுக்கு அப்பயே என்ன செஞ்சிருக்க ஆட்டம் கண்டு பேர் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்படி என்ன செய்வான், அல்லாஹ் ஒன்று 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 ஒன்றா விசாரிப்பான், அவனை ஒட்டு மொத்தமாக விசாரிப்பான், இப்படி நல்லா விசாரிக்கிறானே, இது எல்லாத்தையும் நல்லா ஒரே நாளில் பிடிச்சிருவான், ஒரே நாளில் விசாரணை முடிஞ்சு வேணும், இத்தனை கோடான கோடி மக்களையும் அல்லாஹ் ஒரே ஒரு நாளில் நல்லா விசாரித்து முடித்து விடுவான், அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு எல்லாத்துக்கும் வழங்கப்படும்.
ஒரு நாள் என்பது நாம நினைக்கிற மாதிரி ஒரு நாள் இல்லை. 24 மணி நேரம் கொண்டது நாங்கள் ஒரு நாள் இருக்கிறோம். சூரியனை வச்சு உதிக்கிறதுல இருந்து மறைகிறது, மறு உதிக்கிறது வரைக்கும் என்னது 24 மணி, இது ஒரு நாள் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய பதிவேட்டின்படி, அல்லாஹ்வுடைய கணக்கின்படி, ஹம்சீன அல்ஃப சனத்தி மிம்மா தஉதுன், நீங்கள் கணக்கிடக்கூடிய அந்த அந்த நாள் என்பது 50,000 வருஷத்திற்கு சமமானது. இப்ப நம்ம கணக்கு பண்றோம், ஒரு நாள் இந்த மாதிரி 50,000 வருஷத்தை அந்த 24 மணி நேரத்தை நீ அடிச்சு பெருக்கணும்ல என்ன வருதோ அது அங்க ஒரு நாள். இந்த 50,000 வருஷத்திற்கு சமமான அந்த ஒரு நாள் நமக்கு தலைக்கு மேல என்ன இருக்கு, சூரியன் இருக்கு, கீழே செம்பு தரைகள் இருக்கு, வேர்வை ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லா ஒவ்வொருத்தரா விசாரிப்பான், ஒவ்வொரு சமுதாயமா அல்லா விசாரிப்பான். ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய சமுதாயத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து வரைக்கும் ஒவ்வொரு சமுதாயம் சமுதாயமாக விசாரித்து அவர் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும், தீர்ப்பு அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்தும் அலறி ஓடுவாங்க, அதமே எங்களை காப்பாத்துங்க, இங்கதான் எங்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் தூதர், எங்களுடைய தந்தை நீங்க தான், உங்களை விட்டா எங்களுக்கு வேற நாதி இல்லை, எங்களை காப்பாத்துங்க. அவர் மக்கள் கத்துவாங்க, கதறுவாங்க, அவர் கையை விரிச்சிருவாரு. இந்த நாள்ல எனக்கு எனக்கே என்ன செய்யணும்னு தெரியாது, நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிவிட்டேன். அல்லாஹ் இன்று கோபத்துல இருக்கான, இது மாதிரி அவன் எப்போதும் கோபத்துல இல்லை, என்னால முடியாதுன்னு விரட்டி விட்டுருவார், ஓடுங்க அப்படின்னு. அடுத்து என்னது, மக்கள் நூங்கிட்ட போவாங்க, ஈசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட ஓடுவாங்க, மூசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட ஓடுவாங்க, இப்படி தொடர்ச்சியா ஒவ்வொரு நபிமார்கள்ட்ட மக்கள் அலறி ஓடுவார்கள். நீங்க காப்பாத்துங்க எங்களை, ஏதாவது பேசி எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சமா ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி, ஒரு ரிலாக்ஸ் குறைக்க ஏதாவது செய்யுங்க. மக்கள் அலறி அடிக்க கூடிய நேரத்துல எல்லா இறை தூதர்களும் நினைச்சிருவாங்க, அவர் அவர்கள் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டி காட்டி கையை விரிச்சிருவாங்க, முடியாது. கடைசியில ஒட்டு மொத்தமா வந்து ரிசூலாட் வந்து நிற்பாங்க, ரிசூலா கேட்ட முடியுமா, அவங்களுக்கு நல்லா என்ன சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்கிறானா, அவங்களும் கேட்க முடியாது. என்ன செஞ்சிருவாங்க, அல்லாஹ்வுடைய முன்னிலையில சஜதாவில் விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் அல்லாவா சொல்லுவாங்க, முஹம்மது எந்திரி தலையை உயர்த்துங்க அப்படின்னு. இப்ப என்ன வேணுமோ கேளுங்கண்டு அல்லா என்னது அந்த ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி ஹவுசர் என்ற நீர் தடாகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். இந்த தாகம் இருக்குமா இல்லையா, இப்பயே நமக்கு தாகம் எடுக்கு, சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்மளுக்கு எவ்வளவு தாகமா இருக்கு தெரியுமா, அந்த தண்ணியை குடிப்பதற்கு என்று அதற்கென்று அல்லாஹ் உரியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இதை வழங்கிவிட்டு, நீர் தடாகத்தை வழங்கிவிட்டு, அது ரசூல்லா விளக்குறாங்க 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 அதனுடைய இன்பத்தை. மனது தேனை விட சுவையாக இருக்கும், பாலை விட வெண்மையாக இருக்கும். அதுல ஒரு முறை நீ நீர் அருந்து விட்டால் 50,000 வருஷம் நிற்கிறமே தாகமே ஏற்படாது. எல்லாரும் கொடுத்துருவாங்களா, எல்லாரும் குடிச்சிட முடியுமா, முடியாது. அல்ல அதுக்கு என்று என்னது ஒரு கேட்கலாம் போட்டுருக்கான், இது நாள் இந்நாளுக்கு தான் உள்ள வரணும், இந்நாளுக்கு இந்நாளுக்கு தான் உள்ள வர முடியாது என்று தடுப்பை போட்டு விட்டுருவான்ல, அங்கேயும் எல்லாரும் போக முடியாது. நிழல் அரிசிக்கு கீழே மட்டும்தான் இருக்கு, அங்கேயும் அப்படி பேரும் போக முடியாது, அதுக்கு ஒரு கூட்டத்தினர் தான் வரணும். அதுக்கு என்னது கேட்டகரி எல்லாம் போட்டு இப்படி தடுத்துருவான், இப்படி நிறைய தீர்ப்புகள் வழங்க எல்லாத்துக்கும் வழங்கி கடைசியில் எல்லாம் தீர்ப்பு வழங்கிடுவான். வழங்கினதுக்கு அப்புறம் இருக்குத சந்தோஷமா இருப்பான் நம்ம சொர்க்கவாசிகள்லாம், கெட்டவன்லாம் கவலையில் இருப்பான். அப்ப கெட்டவர்கள் அல்ல தனியா பிரிப்பான். இப்படி என்னது நிறைய விசாரணைகள் பெரிய அளவுல இருக்குது, ஒவ்வொருத்தனையும் தன்னை தனியா விசாரிச்சு அவனை தோண்டி தோண்டி துருவி துருவி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு சொல்லக்கூடிய தீர்ப்புல மகிழ்ச்சி அடையக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, கவலைப்படக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாவம் செய்தவர்கள் குற்றவாளிகளை அல்ல அவர்களை பல பிரிவினரை அல்ல பிரிப்பான், பிரிச்சு நிரந்தரமாக நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்ற ஒரு கூட்டத்தை பிரிப்பான். அதுக்கப்புறம் பாவம் செய்ததற்கு ஏற்ப தண்டனை வழங்கப்படக்கூடியவர் அவர்களை தனியா அல்ல பிரிப்பான், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவரை பிரிப்பான். இந்த அம்புட்டு பேரை ஒரே பாலத்தில் அனுப்புவான்ல, அங்க ஒரு பாலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, அந்த பாலத்துல கொக்கி முள்ளுகள் இருக்கா இல்லையா, அப்படி உள்ள போய் போய் இப்படி அப்படி அள்ளி அள்ளி வீசுறீங்க எல்லாத்தையும், நல்லவன் மட்டும் மின்னல் வருதா அந்த மாதிரி கடந்து போயிடுவாங்க. அதுக்கடுத்து போறவங்க அதுக்கடுத்து போறவங்க அதுக்கடுத்து அந்த வேகத்துல போவாங்க. இதுல யாரெல்லாம் நரகத்துக்கு போகணுமோ அவனை உள்ள கழுத்து போட்டுறது அல்ல. குர்ஆனோட ஒரு இடத்துல சொல்லாம நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கம் போக முடியாதுன்னு அல்ல. அப்ப கேக்குறாங்க அல்ல அந்த பாலத்தே நரகத்துக்கு மேலதான் அமைச்சிருக்கிறான் அல்ல, அந்த பாலத்தை கடந்து போகக்கூடிய நேரத்துல அப்படி என்னது குலுக்கி குலுக்கியா இருக்கும், அப்படியே முள்ளு குலுக்கிகள் அப்படியே பிடிச்சு பிடிச்சி உள்ள கிழித்து வீசுறேன், அதனுடைய அனல் வெப்பம் சந்திச்சுட்டு தான் போகணும், அப்பதான் சொர்க்கம் தான் இன்பமா இருக்கேன். சும்மா ஈஸியா சொர்க்கத்துல வந்து நிழலுடைய அருமை எப்ப தெரியும், வெயில நல்லா இருந்து களைச்சு போய் வந்து இணல் இருந்தா தான் இணல் அருமை, உள்ளாக்கி இணல்லே உட்கார்ந்து இருந்தவங்க என்ன பெரிய அப்படி போயிடும். நம்ம தண்ணியினுடைய அருமை எப்ப தெரியும், சும்மா குடிச்சுட்டு இருந்தா ஒன்றும் தெரியாது, நல்லா விளாண்டு களைச்சு களைச்சு வேர்த்து விறுவிறுத்து உட்காந்து ஒரு நம்ம தண்ணியை குடிக்கும் போது இன்பத்தை குடிச்ச மாதிரி இருக்கு, தேனை குடிச்ச மாதிரி பதரமா இருக்கு, அதுல ஒரு காசு கூலிங் வாட்டர் குடிச்சிருந்தீங்க இன்னும் உச்சத்துக்கு இப்படி இருக்கா இல்லையா. இப்ப கஷ்டப்பட்டா தான் கஷ்டத்துக்கு பின்னாடி தான் இன்பமே தெரியும்,
ஈஸியா கிடைப்பது இன்பம் இல்ல. அதனால அல்லாஹ் சொர்க்கத்தை அனுப்பக்கூடியவங்களும் நரகத்தை பார்த்துட்டு போனேன். நரகத்துல உழுகிறவனுடைய நிலைமை, அந்த நரகத்துல பிரித்து வச்சிருக்க தன்மை, அதனுடைய வெப்பம், அதனுடைய எரிபொருள், இப்படி படு பயங்கரமாக இருக்கும். உண்மை நடக்கலாம். குர்ஆனை நம்புறோம்ல, குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்க அனைத்து நம்புறோம்ல, அல்லாஹ்வை நம்புறோம்ல, அதுவும் நம்பணும். இது அந்த உலகத்தில் அல்லாஹ் இதுக்கு ஏராளமான சான்றுகள் எல்லாம் தெளிச்சு விட்டுருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவதற்கும், இது இறைவேதம் தான் என்று நம்புவதற்கும், நாளைக்கு மறுமை இருக்கிறது என்று நம்புவதற்கும், இந்த உலகத்தில் யாருக்கும் நியாயமாக தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்று நம்புவதற்கும் ஏராளமான சான்றுகளை அல்லாஹ் குர்ஆன்ல அள்ளி தெளிச்சிருக்கிறான். குர்ஆனை படிங்க, அதுல மறுமையை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க செய்திகளை நீங்க படிங்க. தனிமையில உட்கார்ந்து தன்னால அழுகீர்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நேரத்தில எல்லாம் மக்கள் அழுகுவார்கள். அதிகமாக நரகத்தினுடைய வேதனை விட்டு தான் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எங்களுக்கு நிம்மதியாக வாழ வை, நல்லதத்தா நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது. நரக நெருப்பு என்பது சாதாரணமா இன்றைக்கு நம்மளுடைய தீக்குச்சி நம்ம கையில பட்டா நம்மளால தாங்க முடியல. அந்த நரக நெருப்பினுடைய வெப்பத்தினுடைய அளவு, இந்த உலகம் இதுவரைக்கும் கண்ட வெப்பத்தினுடைய அளவு என்ன அளவோ அதை விட அதிகம், 69 மடங்கு. கவனத்தில் வச்சுக்கிறேங்க, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் கண்டது ரொம்ப நமக்கு தெரிஞ்சு 100 டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு தெரியும். தண்ணி கொதிக்குது, சுடு தண்ணி கொதிக்குது, இது எத்தனை 100 டிகிரி செல்சியஸ் நமக்கு தெரிஞ்சது. இதை தாண்டிய வெப்பம் இந்த உலகத்தில் இருக்கிறது. எரிமலைகள் விடுத்து கிளம்புத, இந்த லாவா என்று சொல்றாங்களே, அது விடுத்து சிதறத, அதிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தினுடைய அளவு, சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த மையம், கரு, அந்த மைய கரு, அதுல இருக்கக்கூடிய வெப்பம், அதெல்லாம் உச்சகட்டம். அதனால கூட ஒரு இரும்புனுடைய துகளை உண்டாக்க முடியாது. அங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய 34 டிகிரி நம்ம தாங்க முடியல. சூரியனுடைய வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய வெப்பம், அதனுடைய உள்புறத்துல நடுப்புறத்துல இருக்கக்கூடிய வெப்பம், அதை விட கடுமையா இருக்காங்க. அல்லாஹ் கற்களை போட்டு எரிப்பான், அதனுடைய எரிபொருள்கள் கெட்ட மனிதர்கள் எரிபொருள்கள், அவர்கள் வழங்கக்கூடிய தண்டனைகளும் ரொம்ப மோசமாக இருக்கும், படு பயங்கரமாக இருக்கும். நரகத்தை பத்தி ரசூலுல்லா பேச ஆரம்பித்து விட்டால் மக்கள் கண்கள் வெடித்து விடுவார்கள். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கிற நரகத்தை அவர்கள் வழங்கப்படக்கூடிய நிறைய இருக்கிறது, நீ படித்து தெரிஞ்சுக்கிறீங்க. 50,000 வருஷத்திற்கு சமமான அந்த நாள்ல அல்லாஹ் நிப்பாட்டி விசாரிப்பான். அந்த விசாரணை ரொம்ப மோசமாக இருக்கும், எல்லாம் ஆடி நடுங்கி போயிடும். இல்லாம இந்த உலகத்துல நம்ம பெரிய ஆட்டம் போடுறோம், அங்க எதுவும் பேச முடியாது. ரஹ்மானுக்கு முன்னாடி அனைவரும் அடிமைகளாக வந்து நிற்க வேண்டும். நிப்பாட்டி அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய விசாரணை என்பது வெட்ட வெளிச்சமா அனைத்தும், மறைவுலாம் கிடையாது. ரூம் குள்ள ஓட்டிட்டு போய் விசாரிக்கிறது, திரை ஓட்டி விசாரிக்கிற விசாரணை இல்ல, ஓபன் பிளேஸ்ல. இந்த உலகத்துல எவ்வளவு நல்லவனாக வளர்ந்துருக்கலாம், வேஷம் போட்டிருக்கலாம், எவனுக்கும் தெரியாமல் நடந்திருக்கலாம், எல்லாத்தையும் அல்லாங்க உடச்சி வீசிடுவான். 500,000,000 கோடி மக்கள் முன்னாடி வச்சு அசிங்கப்படுறதும் கண்ணியப்படுத்தப்படுவதும் இருக்குது. அதனால அந்த மகசூர் பெருவெளியில வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நாள், அதை அஞ்சு வாழணும், அதை பயந்து வாழணும். அந்த நாளில் நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த கருணை பார்வை நம்ம இது விட வேண்டும் என்பது இருக்கிறது. நரகத்தினுடைய கேட்டகரி தனியாக இருக்கிறது, சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் தனியாக இருக்கிறது. அதெல்லாம் இன்ஷா நேரம் கிடைக்கும் போது பார்த்துக்கிறோம். நீங்க படித்து தெரிஞ்சுக்கிறீங்க என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்கள். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் ஒரு கணிசமான பேர்கள் வந்து மிஹ்ராஜ் நோம்பு என்று ஒரு நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒரு நோம்பு, ரசூலுல்லாஹ் காட்டாத, ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு வழிபாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு போனார்கள் என்பது உண்மை, அங்கே நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது என்பது உண்மை, ரசூலுல்லாஹ் அதை வந்து எனக்கு நாங்கள் அமல்படுத்தி தொழுதார்கள், இதெல்லாம் உண்மை. அல்லாஹ் அங்கே ஏராளமான அத்தாட்சியோடையும் சான்றுகளையும் அல்லாஹ் காட்டினா அல்லாஹ் ஒரு நேருக்கு நேராக என்ன செஞ்சாங்க, திரை மறைவில் என்று உரையாடினார்கள். இதெல்லாம் எனது உண்மை. அது எந்த நாள் என்பது யாருக்கும் தெரியாது, ரசூலுல்லாஹ் சொல்ல கிடையாது, யாருக்கும் தெரியவும் செய்யாது. இவங்களாக ஒரு நாளை உண்டாக்கி வைத்துக் கொண்டு இதான் மிஹ்ராஜ் என்று இதற்காக நோம்பு பிடிக்கிறாங்க. இது வழிகேடு, இது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறேன். நரகங்கிறது ரொம்ப மோசமானது. குள்ளு பிதாத்தின் தலாலா குள்ளு லலாலத்தின் சின்னார். ஒவ்வொரு வழிகேடும் என்ன செய்யும், உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறேன் என்று சொல்ல எச்சரித்திருக்காங்க. அதாவது உங்களை யாராவது நோம்பு பிடிச்சிருந்தா தண்ணியை குடிச்சு திறந்துருங்க, எந்த பாவமும் இல்லை, அதை நன்மை. இன்னிலிருந்து தெரிஞ்சிடல, அது நன்மையா மாறி என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.